வணக்கம். இது யப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். இந்தியன் சோசியல் போரம் சவுதி அரேபியா கடந்த 24 திகதி ஈத்தாவில் உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை தொடங்கினர். அசாம், பீகார், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டனர். பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்தியன் சோசியல் போரத்தின் தேசிய துணைத் தலைவர் இஸ்லாம் ஜௌத்ரி அவர்கள் இத்தாவில் பிரச்சாரத்தை துவங்கி வைத்து உருது மொழியில் அவர் ஆற்றிய சொற்பொழிவு பார்வைகளை வெகுவாக கவர்ந்திருக்கின்றது. இந்திய வெளிநாட்டவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய வெளிநாட்டவர்களுக்கு சமூக சேவை செய்ய இந்தியர் சோசியல் போரத்தின் உறுப்பினர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றது. ரியாத்தில் எழுச்சியுடன் நடைபெற்ற எஸ்டிபி கட்சியின் 14th ஆண்டு துவக்க விழா ரியாத்தில் உள்ள திறந்தவெளி அரங்கில் கடந்த வெள்ளிக்கிழமை குளிர்பானத்துடன் வரவேற்று ஆரம்பித்த நிகழ்ச்சியினை இந்திய சோசியல் புறத்தின் ரியாத் தமிழ் மாநில கமிட்டியின் தலைவர் ஹாஜா மைதீன் அவர்களின் தலைமை உரையாற்றி துவங்கி வைத்தார். இந்தியன் சோசியல் போரம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஹன்வென்சன் பகுதியில் தேசத்தை சூழும் ஆபத்து, அதற்கான தீர்வு என்ற தலைப்பில் மத்திய கமிட்டியின் பொதுச்செயலாளர் யாஃபீர் தெளிவான முறையில் விளக்கியுள்ளார். மறைத் தொழுகையின் பின் தொடர்ந்து நிகழ்ச்சியின் 2nd பகுதியாக எஸ்டிபி கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் நவபி அவர்கள் சிறப்பு விருந்தினராக காணொலி வாயிலாக கலந்து கொண்டு இந்தியன் சோசியல் போரம் இங்கு செய்து வரும் மக்கள் துண்டினை மனதார பாராட்டி இந்தியன் சோசியல் போரத்தின் உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தியிருப்பதுடன் நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளையும் எஸ்டிபி கட்சியின் செயல்பாடுகளையும் உறுப்பினர்களாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். 25 மேற்பட்ட பெண்கள் அரங்கில் கலந்து கொண்டு அரசியல் விழிப்புணர்வை பெற்று சிறப்பு. 150 மேற்பட்ட செயல் வீரர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பல உறுப்பினர்கள் தங்களின் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இதை குடும்ப விழாவாக்கி சிறப்பித்தனர். இந்தியன் சோசியல் போரம் தமிழ் மாநில கமிட்டி ரியாத். சவுதி அரேபியாவில் ஹஜ் சீசனில் மக்காவில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்த தடை. சவுதி அரேபியா சிவில் பாதுகாப்பு ஆணையகம். சவுதி அரேபியாவில் உள்ள குடிமை தற்காப்பு பொது இயக்குநரகம் யாத்திரைகள் முகாங்கள் மக்காவின் புனித தலங்களில் அமைந்துள்ள அரசு துறை அலுவலகங்களிலும் அனைத்து வகையான சமையல் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பிரதமானியின் அறிக்கையின் அடிப்படையில் துல்கச் மாதத்தின் முதல் நாள் காலை முதல் இந்த தடை அமுலுக்கு வரும் என்றும் சிவில் பாதுகாப்பு ஆணையகம் அறிவித்துள்ளது. கச்சினுடைய காலத்தில் மக்காவின் புனித தலங்கள் திடவ பெட்ரோலிய வாயு நுழைவதற்கு பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கும் முடிவு பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் செயல்படுத்தப்படும். சமையல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய எரிவாயு அடுப்புகள், சிலிண்டர்கள் உட்பட அனைத்து தடை செய்யப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்படும். விதிகள் விதிமுறை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படும். ஹஜ் நாட்களில் யாத்திரைகளின் பாதுகாப்பு, ஆரோக்கியம், பாதுகாப்பு செய்வதற்காக தீத்தடுப்பு, பாதுகாப்பு மேற்பார்வை குழு, குடிமை தற்காப்பு குழுக்கள், எல்பிஜி பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக புனித தலங்களில் அரசு நிறுவனங்கள், வணிக நிறுவனங்களின் அனைத்து அலுவலகங்களும் விரிவான கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சவுதி அரேபியாவில் புதிதாக அல்லது விடுமுறைக்கு வந்து மீண்டும் செல்லக்கூடியவர்களின் விசேட கவனத்திற்கு. சவுதி அரேபியாவில் தற்பொழுது வைரஸ் தொடர்பாக விதித்திருந்த அனைத்து கட்டுப்பாடும் முழுமையாக நீக்கப்பட்டிருப்பதோடு தொடர்பான உத்திபூர்வ அறிவித்தல்களையும் சவுதி அரேபிய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவெனில், சவுதி அரேபியா செல்லக்கூடியவர்கள் தற்பொழுது பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகும். ஆகவே சவுதி அரேபியா செல்லக்கூடியவர்கள் முகிம் அரைவல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளலாம். இதனை சில விமான நிலையம் டிக்கெட் புக்கின் அலுவலகங்கள் செய்து கொடுப்பதற்கும் 10,000 ரூபாய் வரை பணம் சுருட்டுகின்றார்கள். அவர்களிடம் பணம் கொடுத்து மற வேண்டாம். இதனை வெறும் 5 நிமிடங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறைக்கு வந்து மீண்டும் சவுதி அரேபியா செல்பவாக இருந்தால் அவருடைய இகாமா இலக்கம் பிறந்த திகதி, புறப்படும் நாடு, பந்தரங்கும் நாடு மற்றும் விமான இலக்கம் ஆகிய தகவல்கள், புதிதாக செல்லக்கூடியவர்கள் விசா இலக்கம், பாஸ்போர்ட் இலக்கம் போன்ற தகவல்கள் வழங்கி செய்து கொள்ளலாம். முகிம் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க் கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களாகவும் செய்து கொள்ளுங்கள்.
சவுதி அரேபியாவில் ஹஜ் யாத்திரிகளுக்கு கலப்பட உணவுகள் விநியோகத்தால் சிறை அபராதம். ஹஜ்ஜுக்கு வரும் யாத்திரிகளுக்கு உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் மற்றும் கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை வழங்கினால் 10 ஆண்டுகள் சிறை, 10 மில்லியன் ரியால் அபராதம். குற்றவாளிகள் உரிமம் ரத்து செய்யப்படும். சவுதி அரேபியாவில் வைரஸ் தொடர்பான தளர்வுகள் பிறகு அதிகளவில் ஃபேமிலி விசிட் வீசா அப்ளை செய்து தங்கள் குடும்பங்களை அழைத்து வருகின்றனர். இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ரியாத் போன்ற பெரு நகரங்களில் ஃபேமிலிக்குரிய ஃப்ளாட் கிடைப்பதில் கஷ்டமாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அதிக தொகையை கொடுத்து வேண்ட வேண்டிய சூழல் வருகின்றது. அதேபோல் ஃபேமிலிக்குரிய வீடு வாடகை கிடைக்கும் என்று போலியான விளம்பரங்கள் செய்து பணத்தை பறிக்கும் கும்பல்களும் இருந்து வருகின்றன. ரியாத்தில் விளம்பரத்தை பார்த்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் 5000 ரியால் ஏமாற்றப்பட்டுள்ளார். தங்கள் குடும்பங்களை அழைத்து வருபவர்கள் முன்கூட்டியே அனைத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு அழைத்து வாருங்கள். சட்டவிரோதமாக டாக்ஸி ஓட்டினால் 1000 ரியால் அபராதம். சவுதி அரேபியா பொது போக்குவரத்து ஆணையகம் டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்களுக்கு 35 விதிமுறைகளை வெளியிட்டுள்ளனர். தனியார் டாக்ஸிகள் சாலைகளில் தெருக்களில் பயணிகளை ஏற்றுவதில் விதிமுறை இருந்தால் 1000 ரியால் அபராதம், வாகனத்தில் புகைப்பிடித்தால் 500 ரியால் அபராதம், அனுமதியின்றி வேறொருவரின் வாகனத்தை ஓட்டினால் 5000 ரியால் அபராதம், பயணம் ஆரம்பிக்கும் போது மீட்டரை இயக்க தவறினால் 3000 ரியால் அபராதம், காரின் உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாக வைத்தல், தேவையில்லாத பொருட்களை காருக்குள் வைத்தல், வாகனத்தின் ஆவணங்கள் காலாவதியான பிறகும் வாகனத்தை இயக்குதல், அனுமதிக்கப்படாத நகரங்களுக்கு செல்லுதல், பயணிகளிடம் ஒழுக்கமில்லாமல் நடந்து கொள்ளுதல் போன்றவைகள் விதிமீறலில் அடங்கும். அனைத்துக்கும் அபராதம் உண்டு. இண்டிகோ அரப் டிராவல்ஸ் ஒர்க்கிங் விசா ஸ்டாம்பிங் 5900 ரூபா, ஃபேமிலி விசிட் விசா ஸ்டாம்பிங் 10800 ரூபா. சவுதியில் விசிட் விசாவில் உள்ளவர்களுக்கு பஹ்ரன் விசிட் விசா குறைந்த செலவில் எடுத்து தரப்படும். விமான டிக்கெட் முன்பதிவுகள் குறைந்த விலையில் தொடர்புகளுக்கு அழையுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 91 81 22 85 33 10. இன்றைய தங்க நிலவரங்கள்: 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 201 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 219 ரியால். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 20.67, இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 97 ரூபா. தொடர்ந்து இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள்: கடந்த 24 மணி நேரத்தில் 759 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. இலங்கையிலிருந்து முதலாவது ஹஜ் செல்லும் குழு மக்காவில் தரையிறங்கி இருக்கின்றனர். அவர்களுக்கு சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் விமானம் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார். முதலாவது ஹஜ் செல்லும் 50 பயணிகள் கொண்ட குழுவே இவ்வாறு பண்டாரநாயக்கா விமான நிலையத்திலிருந்து மக்கா சென்றிருக்கின்றார்கள். மக்கா சென்ற அவர்களை சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அம்சா அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை வரவேற்றிருக்கின்றார். சவுதி அரேபிய அரசாங்கம் நாடுகளுக்கிடையில் பகிர்ந்தளிக்கும் ஹஜ் கோட்டா முறையில் இலங்கைக்கு 1585 பேருக்கு ஹஜ் செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இலங்கையை தற்பொழுது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடி என்பதை யாவரும் அறிந்த விடயங்கள் இருந்தும் 960 பேர் கச்செல்வதற்கு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் முதலாவது 50 பேர் கொண்ட குழுவினர் மக்காவை சென்றடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இம்முறை பொருளாதார பிரச்சினைகள் இருந்தபோதிலும் முஸ்லீம் சமய விவகார திணைக்கள பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார் பிரதமர் மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சர் விதிர விக்ரமநாயக் ஆகியோர் இலங்கை ஹஜ் செல்பவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் இம்முறை ஹஜ் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிட்டியிருக்கின்றது. இறுதியாக ஹஜ் குழு ஜூலை 3ஆம் தேதி செல்ல உள்ளதாக ஹஜ் முகவர்களோ அறிவித்திருக்கின்றனர். புனித மக்காவில் இன்று துல்ஹஜ் பிறை தென்பட்டது. சனிக்கிழமை 9ஆம் தேதி ஹஜ்ஜு பெருநாள். புனித மக்காவில் இன்று 29ஆம் தேதி பிறை தென்பட்டதன் காரணமாக துல்ஹஜ் ஆரம்பம். துல்ஹஜ் குறிப்பாக புதன்கிழமை துல்ஹஜ் ஆரம்பம். மக்காவில் சனிக்கிழமை 9ஆம் தேதி கச்சு பெருநாள் தினம். இலங்கையில் 30ஆம் தேதி மாலை நேரம் பிறை பார்க்கப்பட உள்ளது.
இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடு சென்று புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கல் தகமை 2020 காபோத உயர்தர பரிசையில் சித்தி பெற்று அரச பல்கலைக்கழகம் ஒன்றில் முழுநேர உள்வாரி பட்டப்படிப்பை பாடநெறியின் மூலம் வருடத்தில் கற்பவராக இருத்தல் வேண்டும். 2020 காபோத சாதாரண பரீட்சையில் குறைந்தபட்சம் கணிதம் உட்பட ஆறு பாடங்களில் சித்தி பெற்று அதில் மூன்று பாடங்கள் திறமை சித்தியுடன் சித்தியடைந்த காபோத உயரத்தில் கல்வி கற்பராக இருத்தல் வேண்டும். 2021 ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் மாவட்ட வெட்டுப்புள்ளி சித்தியடைந்திருத்தல் வேண்டும். விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளலானது ஆன்லைன் முறை ஊடாக 31/5/2022 திகதியிலிருந்து 15/7/2022 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் slpfe.lk என்ற இணையத்தில் உட்சென்று பதிவுகளை மேற்கொண்டால் உங்களுக்குரிய புலமை பரிசில் கிடைக்கும். குறிப்பாக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வழங்குவார்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட அறிவித்தல். உங்கள் பிள்ளைகள் யாரேனும் இந்த தகமைகள் உடையவர்களாக இருந்தால் இதற்கு உடனடியாக விண்ணப்பம் செய்யுங்கள். குறிப்பிட்ட நாட்களிலிருந்து குறிப்பாக ஒரு மாதம் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட ஒரு பணம் வங்கி கணக்கில் வைப்பை செய்வார்கள். இதுவே புலமை பரிசில் திட்டம். தகமை உடையவர்கள் விண்ணப்பங்கள் செய்யுங்கள். தமிழக ஹாஜிகளுக்கான தன்னார்வ சேவைகளில் மக்கா. பில்டிங் எண் 136 தங்கியிருந்த 4 ஹாஜிகள் ஒரு பெண் உட்பட வழி தெரியாமல் பில்டிங் எண் 163 வாசலில் இரவு 11:30 நீண்ட நேரம் தவித்து கொண்டிருந்தனர். ஹாஜிகளுக்காக இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ஏற்படுத்திய வாட்ஸ்அப் குழுமத்தில் இரவு 11:55 அறிவிப்பு செய்யப்பட்டது. உடனடியாக சில நிமிடத்தில் அங்கு சென்ற தன்னார்வலர்கள் ஹாஜிகளை அழைத்து சென்று அவர்கள் தங்கியிருந்த பில்டிங்கில் விட்டு வந்தனர். தமிழகத்தில் மட்டுமல்லாது கடல் கடந்து தன் சேவைகள் சிறகுகளை விரித்து களமாடும் தாய் களமான தமுமுகவில் வெளிநாட்டு பிரிவான மகத்தான இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மகத்தான சேவைகளுக்கு எல்லாம் நற்கூலிகளை வழங்குவானாக இறைவன். அன்புடன் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் கீதா மீட்கு மண்டலம். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.